இல்லையே இல்லையே, யாருமே அப்படி எதுவுமே சொல்லலையே. நீங்க உத்தரவை கேளுங்க. ஓபனாக இருக்க, யாராவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா படக்குழுவினர் கிட்ட நீங்க கேட்கலாம். எனி க்வெஸ்சன்ஸ்? சர்தார் படத்தோட இரண்டாவது பாகம் எப்போ வரும், எப்போ உருவாக்குவீங்க? அந்த மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, ஆ கேக்குதா? ஆ சொல்றேன் கார்த்தி சார், விருமன், பொன்னியின் செல்வன், சர்தார், ஹேட்ரிக் வெற்றி, இதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நல்ல அருமையான இயக்குநர்கள் கிடைச்சாங்க. சில இயக்குநர்கள் தள்ளி தள்ளி நல்லா டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் டைரக்டர்ஸ் மீடியம் தான். மூணு படத்துலேயும் நான் இருந்தது என்னுடைய அதிர்ஷ்டம்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் கடுமையான உழைப்பு இருந்துச்சு. நீங்களே மூணு மாசமா மூஞ்சி பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கே டயர்டாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நிச்சயமா ஒரு இப்போ மூணு மாசத்துல படம் வந்திருந்தாலும் இந்த உழைப்பு ஒரு மூணு வருஷம் உழைப்பு, எல்லாமே ஒரே சமயத்தில் வர வேண்டியதாக ஆயிடுச்சு. தவிர வந்து இதுக்கான உழைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. கோவிட் டைம்லையும் தொடர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. கோவிட் டைம்லேருந்து தாண்டி வந்த பிஸ்னஸ் பீப்புளை கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா மொரட்டோரியம்னு சொல்லி பேங்க்லேருந்து எந்த மாதிரியான ஒரு வட்டி யாருமே குறைக்க போகிறது கிடையாது. அந்த டைம் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு யாருமே அவங்க அந்த வட்டி கட்டி தான் தாண்டி வர வேண்டியது இருந்துச்சு. அப்படி எல்லா ப்ரொடியூசர்ஸும், ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடத்துல உலகம் பூரா எல்லாருமே அதை தாண்டி, ஃபைனான்ஷியலாக தாண்டி வந்ததே மிகப்பெரிய விஷயங்க. அப்படி வந்து படங்களை முடித்து அந்தந்த தயாரிப்பாளர்கள் கொண்டு வந்து சேர்த்தது, அந்த இயக்குநர்கள் அந்த காத்திருப்பு, எல்லா ஆர்டிஸ்டுடைய காத்திருப்பு, எல்லா டெக்னீஷியனுடைய காத்திருப்பு, அது எல்லாரோட பலன் தான் அந்த வெற்றியாக பார்க்குறேன். சும்மா என்னுடைய விஷயம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் அந்தந்த டீம் அவங்கவுங்களுடைய உழைப்பாக தான் நான் பார்க்குறேன் சார். இப்போ என்னம்மா ஒரு வாரத்துக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவோம் சார். மித்ரன் சார், உங்கள்கிட்ட கார்த்தி சார்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான். இந்த கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்துச்சா, இந்த எதிர்ப்பு வரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கரெக்டாக அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆ, சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டோம். எதிர்ப்பு எதுவும் வரல, அதுவும் நான் இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு வரணும்னு நினைக்கல. ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் தான் சொல்கிறோமே தவிர எதுவும் பர்டிகுலர் ஒரு பர்சனையோ ஒரு இதையோ டார்கெட் பண்ணி நம்ம சொல்லலை இல்லையா. இருக்க பிளாஸ்டிக் திங்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க. அதில் எக்ஸ்ட்ரா திங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இல்லை, ஒரே நாடு ஒரே விஷயன்றது வந்துட்டு இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க பல நாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்குது. சைனாலலாம் ரொம்ப நாள் முன்னாடியே நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ்ன்ற திட்டம் வந்துட்டு 1940கள் 50களில் வந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடுன்ற கான்செப்ட் வந்து நிறைய நாடுகள் நேஷனலிசம், ஹைலி நேஷனலிசம் எல்லா நாடுகளையும் அது இருந்திருக்குது. பட் இந்த படத்தில் நம்ம சொன்னது வந்துட்டு அந்த ஸ்கீமோட பேர் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்ச பேரை தான் சொல்லியிருக்கோம், தவிர கவர்மெண்ட் வச்ச பேர் மாதிரி ட்ரீட் பண்ணலாது. காத்தி சார், இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் தண்ணி கேன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லைங்க, இப்போ மித்ரன் கிளியராக சொன்னது என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இப்போ நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கேன், அங்கே போய் வந்து தண்ணி வந்து கோல்டாக இல்லாமல் கொடுங்கன்னு சொன்னால் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எப்பவுமே அதான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும், அதுதான் அந்த ரூலே, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சர்வ் பண்ணணும். ரொம்ப நேரம் சூட்டில் இருந்ததுன்னா அந்த நச்சுத்தன்மை வந்து பாட்டில் தண்ணிக்குள்ளே போயிடுங்கிறதுனால தான் வெளிநாட்டில் வந்து அந்த ரூலே கிளியராக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கிறதா நான் டைரக்டராக எடுத்து சொல்லியிருக்காப்புல. பட் தண்ணிங்கிறத வந்து இனி நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து சொன்னார் இல்லையா, சில இடங்களில் தண்ணி கிடைக்காம இருக்கும், அதுக்கு அவங்க வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப சௌகரியத்துக்குள்ளே போயிட்டோம் இல்லையா, வீட்டிலேருந்து அழகாக பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போக முடியும். ஆனால் தேட்டரில் போய் நம்ம தண்ணி வாங்குவோம். நான் உதாரணத்துக்கு நான் சினிமா பார்க்க போகிற உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக நம்மளால் மாற்றிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 2 வருஷமாக ஒரு 10 லிட்டர் கேன் வாங்கிட்டேன், எவர் சில்வர் கேன் வாங்கி எங்கே போனாலும் அதில் தான் தண்ணி பிடிச்சிட்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெளியில் போய் தண்ணி வாங்குறத தவிர்க்கிறேன். என் ஒய்ஃப் அதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த கதை கேட்டதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை. ஸோ நிச்சயமாக அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அது இப்போன்னா எல்லாரும் நினைக்கிறத ஒரு வெளி இடத்துல அதுவும் எல்லாரும் பார்க்குற மாதிரி சொல்ல முடியுது. அது வந்து ஒரு பெரிய சுதந்திரம், அதே சமயத்தில் அது ஒரு பிரச்சனையும் கூட. அது எல்லாருக்குமே அதுக்கு அதனால் அதுக்கு சென்சார் கிடையாது. ஸோ எந்த மொழி யூஸ் பண்ணுறாங்க, எந்த கருத்தை எப்படி சொல்கிறாங்க, என்ன கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது இன்னும் புரிஞ்சுக்கிறக்கே நம்ம இன்னும் 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாருமே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களே மாறும்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாங்கிறது மூலமாக. ஸோ அதை சிம்பிளாக நான் சொல்லிட முடியும்னு நான் நினைக்கல. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது.
ரெண்டுமே சேர்ந்து தான் வருது. அது கூட அதே ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்றேன் சார், அது அந்த ப்ரொடியூசர் சொல்லட்டும் சார். ஆமா, அது அடுத்த கேரக்டர் வித்தியாசமா தான் இருக்கும் சார். போஸ்டர் வரும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் சார், வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் சார். இப்போ மூணு படம் வந்து வெற்றியா இருக்கு கண்டினியூஸா, இப்போ அடுத்தடுத்த கதைகளை தேர்ந்தெடுக்கும் போது சவாலா இருக்கா இல்ல பொறுப்பு அதிகமா இருக்கு? கதைகளை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு, இனிமேல நான் ஒண்ணும் மாத்த முடியாது. அந்தந்த டைரக்டர் வந்து அவங்களுக்கு தெரியும் இப்ப மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இல்ல இன்னும் அதை வந்து ஆழப்படுத்தணுமா, இன்னும் டென்ஷன் ஏத்தணுமா அப்படிங்கறது அந்தந்த இயக்குநர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த பொறுப்பு அவங்களே சாரும், அதனால எனக்கு டென்ஷன் இல்லை. நன்றி. இல்லைங்க, சகுனியில் அதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்லையா, கதையை பொறுத்து தாங்க. எங்கிட்ட எப்போவுமே டேரக்டர் இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறீங்களான்னு யாரை கேட்டாலும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுங்கன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அங்கே கதை தான் மறுபடியும் முக்கியமாக இருக்குது. என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி கதாபாத்திரம், அதை வச்சு தான் பிளைண்டாக இந்த கேரக்டர் அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ கதை ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துட்டு அது எத்தனையோ ரக அரசியல்வாதி இருக்குது. ஒரு போலீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ வெரைட்டி போலீஸ் இருக்கு இல்லையா. அது நான் நிறைய கேள்வி கேட்பேன் சொன்னார்ல ரூபன், அது மாதிரி நிறைய கேள்வி கேட்பேன். அவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்லிட மாட்டேன் நான். சார் நடிகர் சங்கம் தான் சார், தயாரிப்பாளர் சங்கம் இல்லை சார். ப்ரொடியூசர் தாங்க அது ஃபங்க்ஷனா, ப்ரொடியூசர் தான் அதை முடிவு பண்ணணும். இசி இது வந்து நான் ரூல் போட்டு மாத்துறதில்லை, நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லையா, உங்கள் நல்லதுக்கு நான் பண்ண முடியாது இல்லை. இதில் பிரச்சனை இருக்குது தெரிஞ்சுக்கன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு, இனி உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் மாற்றிக்கணும். நீங்கள் வீட்டிலிருந்து பாட்டில் கொண்டு வரணும், இல்லை வச்சா அதை எடுத்துகிட்டு போனால் கெத்துலடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. ஆமாம், இவர் தான் கேட்கணும், இவர் தான் பண்ண வச்சார். நான் ரொம்ப கூச்சப்பட்டேன், ஐயோ வேற ஏதாவது வேஷம் கீசம் போட்டுக்கலையா அப்படின்னு. இல்லை சார், முருகர் வேஷம் தான் போட்டு தான் ஆகணும், முருகன் ஒரு நாடக நடிகனா காமிக்கணும், நீங்கள் பல வேஷம் போடணும்னு அப்படின்ட்டாப்ல. அப்போ சரி வேற வழி இல்லை, ரொம்ப கூச்சப்பட்டேன் நான், பயந்தேன். சேட்டா தான் நம்பிக்கை கொடுத்தாரு, கவலைப்படாதீங்க உங்களை பிங்க் முருகனை மாத்திடுறேன், மேடை நாடகத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த கலரில் போயிடுவோன்ட்டாரு. அப்போ ஓகே சேட்டா, அழகுக்கு அழகா அழகு முருகன் பாங்க இல்லையா, அந்த முயற்சிக்குள்ள நாங்கள் போகல முருகர் அப்படிங்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் இல்லாமல் தூரத்துலேருந்தே காட்டியிருப்பாங்க. அது எங்கள் அப்பா தான், என் யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, தமிழ்நாடே ஒத்துக்காது. அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் லோகேஷ், ஓகே தானே? அதெல்லாம் தெரிலிங்க, அவ்வளோ ஈஸியும் இல்லைங்க. நீங்கள் கேட்குற மாதிரி ரெண்டு வேற வேற ப்ரொடியூசர், வேற வேற ரைட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நம்ம எல்லாரும் ஆசைப்படலாம், அந்த அந்தந்த தயாரிப்பாளர்கள் உட்காந்து பேசி சரி பண்ணணும். சொல்கிறேன் Any more questions? சொல்லுங்களா? All right, thank you so very much. இப்போ மேலதற்கனால ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, ஐயா அவசரப்படாதீங்க. ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இப்போ மேடையில் நடக்கணும். முதல்ல நம்மளுடைய சினிமா பத்திரிகைகள் சங்கமின் சார்பாக